வணக்கம் மக்களை, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கொங்கன போகிற சேவல்ஸ் அந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கில் போகலாம். இன்னும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் கொங்கனபுரங்கிற ஒரு ஏரியாவில் தான் இந்த சந்தை எப்பயுமே வார வாரம் சனிக்கிழமை காலையில் 4 to 1 விடியகாலம் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 8-9 மணி வரையுமே அந்த சந்தை இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து அதர் டிஸ்ட்ரிக்ட் வெளி மாவட்டத்திலிருந்து பார்த்திங்கன்னா வியாபாரிகள் வந்து அதிகப்படியாக சேவல் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. நம்ம இந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார வாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு நல்ல வியூஸும் சப்ஸ்கிரைப் கொடுக்குறீங்க, அதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ண போகிறோம். இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். இந்த சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கட்டு சேவல் வந்து பார்த்திங்கன்னா அதிக ரேட்டுக்கு போயிட்டுருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா அதோட சண்டை வெயிட்டு அதோட திறனை பொறுத்து நல்ல ரேட்டுக்கு போயிட்டுருக்கோம். கறி கொடிங்கன்னு பார்த்திங்கன்னா அதிகமாக வரும், அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விடியணும். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து புரட்டாசி மாதம் போனதுனால வந்து பார்த்திங்கன்னா கோழிகளோட வரத்தும் கம்மியாக இருந்துச்சு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வியாபாரிகளோட வரத்தும் கம்மியாக தான் இருந்துச்சு. அதே சண்டை சேவல் கூட ஒன்று ரெண்டு ஓரளவுக்கு அதிகமாக வந்துருந்துச்சு. ஆனால் கறிக்கு வந்த கோழிங்கன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்துருச்சு. டோட்டலாக ஒரு 100 கிலோ அந்த மாதிரி கிலோ தான் மொத்த கோழியுமே வந்திருக்கும். கிலோ வந்து பார்த்திங்கன்னா 450 to 500, நல்லா சேவலாக இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா 550, 600 அந்த மாதிரி ரேஞ்சில் கூட போயிட்டுருந்துச்சு. அதோட குவாலிட்டி பொறுத்து தரத்தை பொறுத்து வந்துன்னா ரேட்டு போயிட்டுருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சந்தையிலலாம் மழை பெஞ்சு ஒரே சேராக இருக்கும் போல், அதனால் மேக்ஸிமம் எல்லாம் சந்தை ஃபுல்லாக ஒரு அவதியாக இருந்துச்சு. இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா சேவல் வந்து அதிகபட்ச ரேட்டு ஒரு 15-16 அந்த மாதிரி ரேட்டில் போயிட்டுருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் அதான் டாப் ஹையஸ்ட்டு. வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டே வந்து ஃபஸ்ட்டெலாம் வந்து பட்டா பார்த்திங்கன்னா ஒரு 1500, 1500 அந்த மாதிரி ரேட்டில் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டே 3000 ரூபாய்க்கு மேலே கம்மியாக கோழியே கிடையாது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சண்டை கோழி வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே கறிக்கு வந்து எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 2500, 2000 கூட அந்த மாதிரி ஒவ்வொருத்து கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாட்டுக்கோழி இருந்தால் அந்த ரேட்டு கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 8 மாதம் கட்டுத்தர போட்டு அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாதம் கட்டி வச்சு அதை சேல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாய்க்கு 2500 ரூபாய்க்கு வந்து அந்த விலைக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஒரு 6:45 அந்த மாதிரி டைம் தான் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் ஓரளவுக்கு ரொம்ப கம்மி. இது வந்து புரட்டாசி மாதங்கனால பார்த்திங்கன்னா கூட்டம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. மற்ற நாளாக பார்த்திங்கன்னா இங்கே நிற்க கூட இடலாமல் அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த வெளிமாநிலத்திலவர்கள்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஈச்சரு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதிபடியாக கோழி எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்நாடகா சைடிலும் நம்ம தமிழ்நாடு சைடிலும் கொஞ்சம் பிரச்சனை போயிட்டுருக்கனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதர் சைடுலேருந்து மேக்ஸிமம் பாதி பேர் தான் வந்திருக்காங்க. மீதி பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பேர் வரவே காணும். அது பார்த்திங்கன்னா ஒருத்தரான வந்து அந்த சேவலுக்கு அந்த திராட்சை அந்த மாதிரி வந்து வித்துட்டு இருந்தார். அவரும் இந்த வீடியோவில் இருக்கும், தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் ஓரளவுக்கு மீடியமாக தான் வந்துருந்துச்சு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சந்தையில் வந்து கருவடுக்காரன் ஒரு அண்ணன் மீட் பண்ணியிருந்தோம். அவருக்கு அப்படி கேட்டு தந்துருவாங்க என்னென்ன என்ன. நீங்கள் எந்த ஊர்ண்ணா, எங்கேருந்து வந்திருக்கீங்க? ஆ, எல்லா சந்தைக்கு போவீங்களா இல்லை இந்த சந்தைக்கு தான் ஃபஸ்ட் வந்துருக்கீங்க? ஆரம்பகலம், எப்பயுமே நம்மகிட்ட கருவடு கிடைக்குங்களா? இல்லை எப்போ எல்லா சீசனில் நம்மகிட்ட கருவடு கிடைக்குங்களா? அப்படியே உங்கள் மொபைல் நம்பர் சொல்லுங்கள். 900, 3564 சரி, என்னென்ன கருவோட என்னென்ன ரேட்னு அப்படி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கிலோ 100 ரூபாய் வந்து 1200. ஆ, என்னென்ன ரகம் அந்த பேர் சொல்லுங்க. ஏதாச்சும் கெசலா ஏதாச்சும் கருவோட இருக்குங்கண்ணா ரேட் அதிகமாக? ஃபஸ்ட்டு குவாலிட்டி வந்து கோவா நெத்திரிக்கிறது 1200. ஆ, நெத்திரியில் வந்து 400 ரூபாய் இருக்குது, 350 ரூபாய் இருக்குது, 500 ரூபாய் இருக்குது. கோழி கருவோட வந்து 100 ரூபாய்லேருந்து 200 ரூபாய்க்கு 250 ரூபாய் 200 ரூபா நல்ல கோழி அளவு வேணா. ரொம்ப நன்றிண்ணா. ஓகே, ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஆ, சொல்லுங்க சொல்லுங்க. 78 45 40 74 89. ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. மக்கள்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரமோஷன் வீடியோவும் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இதுக்காக மட்டும் இந்த மாதிரி கருவாடு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோழி கொடுத்தா அவங்க நல்லா வளர்ச்சி அடையும். அந்த மாதிரி மேக்ஸிமம் கோழி வளர்த்துற எல்லாத்துக்குமே தெரியும். அதற்காக மட்டும் இந்த வீடியோ போட்டுருக்கேன். லோக்கல் எல்லாமே பார்த்துட்டு அவர்கிட்ட நான் காசு வாங்கிட்டு இந்த வீடியோ எடுத்து போகிறேன்னு நினைக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வியூஸ்க்காக மட்டும் தான் இந்த வீடியோ போட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரமோஷனுக்காகவும் இல்லை.
இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சண்டையோட உங்களுக்கு எப்பயுமே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோழிக்கு வந்து ஃபஸ்ட்டு 10 ரூபா வச்சிருந்தாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா விலை ஏற்றிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு சேவை கோழி எடுத்துருந்தீங்கன்னா உள்ள 15 ரூபா கொடுத்து என்ட்ரன்ஸ் கொடுத்தா உள்ளே போக முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே தெரியும், ஒரு கிளியராக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு 4 பேர் ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போகிறது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்து எந்த சந்தையை விசிட் பண்ணி வீடியோ போகலாம்னு நீங்களே சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போடுறோம். ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரட்டாசி மாதிரி எல்லாம் மற்ற நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக லைன் ஃபுல்லாக வந்து கோழியாக இருக்கும். இப்போ பாருங்கள் கோழி வரத்து எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு வேறு கோழி எவ்வளோ கோழி. நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கோழியோட ரேட்டும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வியாபாரிகளும் அதிகமாக வந்திருப்பாங்க. இந்த மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதிகமாக சேல் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா கறி எவ்வளோ யாரும் சாப்பிட மாட்டாங்க புரட்டாசி மாதங்கிறதுனால. எப்போயுமே புரட்டாசி மாதம் இதே மாதிரி தான் இந்த சண்டே இருந்தாலும் சரி, கொங்கனாபுரத்துலேயே அந்த சைடு பார்த்திங்கன்னா ஆட்டு சந்திருக்கும். அந்த வீடியோ நான் இதில் போட்டிருப்பேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் பார்த்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஆடுகளோட வரத்து வேணும் ஓரளவுக்கு இருந்துச்சு, பட் வியாபாரிகள் யாரும் அதிகமாக வந்து வாங்கலை. ரேட்டும் அவ்வளோக்கு மீடியமாக தான் ரேட்டும் போயிட்டு இருந்துச்சு. பட் அது அதே புரட்டாசி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேவல் தொட்டி தண்ணி வைக்கிற இறவைக்கு தொட்டி இருந்துச்சு. அதே மாதிரி அவருக்கு வீட்டுக்கு கேட்டிருப்போம், வாங்க இப்போ பார்க்கலாம். ஃபோன் நம்பர் அப்படி சொல்லுங்க. நீங்க என்ன ஊர்ல என்ன ஊர்ல இருந்து வந்திருப்பீங்க? வார வாரம் வரீங்களா இந்த வாரம்? சரி ஓகே நார்மல். சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேவல் கொஞ்சம் நல்லா டைப்பாக இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 7 ரூபா அந்த மாதிரி சொல்லி வாங்கி கட்டி போட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கோழி பேர்டில் செங்கருப்பு டைப், நல்ல டைப்பான கோழி. இது வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வீடியோ வந்து இதில் வந்து என்ன ஊர்லேருந்து வந்துருக்கீங்க? என்ன ஊர்லேருந்து வந்துருக்கீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா. வார வாரம் வரீங்களா இந்த இல்லை இந்த வாரம்? ஒரு மாதம் ரேட் என்ன வருது? ரேட் என்ன வருது? ரேட் ரேட்டு 4 பாக்கெட் 50. ஓகே ஓகே. எல்லா வாரம் வந்துருக்கீங்களா? இந்த வாரம் மட்டும் தான் வந்துருக்கீங்களா? எல்லா வாரமும் வருவீங்களா? இந்த வாரம் மட்டும் வந்துருக்கீங்களா? கர்நாடகாலேருந்து இங்கே வந்து சேல் பண்ணிருக்காரு. பட் நம்ம மாநிலத்திலிருந்து வெளி மாநிலத்திற்கு போனால் மட்டும்தான் நம்ம மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துன்படுத்தப்படுகிறார். வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தார வாழ்க்கை நாடுகிறனால பார்த்தீங்கன்னா யார் வந்தாலுமே சரி பழச்சிப்போங்கன்னு சொல்லிட்டு விட்டுறோம். பட் வந்து கர்நாடகா வந்து அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. தனித்தர பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெருசாக போயிட்டுருக்கு. சரி விடுங்க, கவர்மெண்ட் பார்த்துக்கூடியது நமக்கு அதுக்கு தேவையில்லாத விஷயம். தேவைன்னா அது நம்ம நாட்டோட உரிமைலாம் சரி விடுங்க பார்த்துக்கலாங்க. வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு 8:30 அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து சேவல் வரது ஓரளவுக்கு வந்துட்டு தான் இருந்துச்சு. இந்த பட்டாக்கொண்ட சேவல் வந்து பார்த்தீங்கன்னா 8:00 அந்த மாதிரி போயிட்டுருந்தாங்க. இது ஒரு நல்ல சண்டையில் ஒரு 4 கிலோ மேலே இருந்துச்சு. டைப்பாக நீங்கள் வந்து சேவல் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா ஒரு 3 மணிக்கு அந்த மாதிரி டைம் முன்னாடியே வந்தால் மட்டும்தான் என்னச்சுலேயே நல்ல சேவலை வந்து கட்டிட்டு முடியும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடியே அந்த வடம் வாங்கி சொல்லி சேவல் வந்து எடுத்துருவாங்க, நல்லா எடுத்து கட்டி வச்சுருவாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் வியாபாரிகள் வாங்கவே இவ்வளோ முடியாத அளவுக்கு இப்போ வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நாட்டில் வந்து இந்த கட்டெல்லாம் பேன் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரே இதனால் மட்டும்தான் நம்ம மக்கள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட் லோடிங் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாநிலத்திலே இருந்துச்சுன்னா நம்மளை அடிச்சு யாராலையும் முடியாது. அதே மாதிரி நம்ம சொல்கிறது தான் டாப் ரேட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது இதுக்கு போகிறதுனால ரேட்டும் மீடியமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ மக்கள்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார்.